இலங்கை அணிக்கு மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் மிக அபாரமான நம்பவே முடியாத வகையில் பேட்டிங் ஆடினார். இந்த போட்டியில் இந்திய அணி 91 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் சூரியகுமார் யாதவ் மிக அதிரடியான சதம் விளாசினார். மொத்தம் 51 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 9 சிக்ஸர்கள் 7 பவுண்டரிகள் விளாசி 112 ரன்கள் என டி டுவெண்டி கிரிக்கெட்டில் தனது மூன்றாவது சதத்தை பதிவு செய்தார். இதில் அவர் விளையாடிய சில ஷாட்டுகள் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இருந்தது. 360 டிகிரியில் விளையாடிய சூர்யா இலங்கை அணியின் பந்துவீச்சாளர்களை திணறடித்தார். இந்நிலையில் இந்த சிறப்பான ஆட்டத்தின் மூலம் சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சில மைல்கல்லை எட்டியுள்ளார். அதாவது இதுவரை டி டுவெண்டி கிரிக்கெட்டில் 3 சதங்களை விளாசிய அவர் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் 4% முதலிடத்தில் இருக்கும் ரோஹித் சர்மாவிற்கு பிறகு இரண்டாவது இடத்திற்கு சூர்யா முன்னேறியுள்ளார். விரைவில் ரோஹித் சர்மாவையும் தாண்டி சென்றுவிட வாய்ப்புகள் இருக்கலாம். மேலும் 2 மேற்பட்ட டி டுவெண்டி சதங்களை 50 குறைவான பந்துகளில் அடித்த ஒரே வீரராக சூரியகுமார் யாதவ் சாதனை படைத்துள்ளார்.